ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சட்னி பொடி. ஸோ இட்லி பொடி ஓகே, என்ன சட்னி பொடின்னு பார்க்குறீங்களா? இந்த சட்னி பொடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போவே யூஸ் ஆகும். ஸோ எப்படி செய்கிறது இந்த சட்னி பொடின்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு நாலு மிளகா போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் ஒரு மூணு பூண்டு பல், இல்லைன்னா ரெண்டு பூண்டு பல். ஸோ போட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம், உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா போட தேவையில்லை. இந்த மிளகா வந்து கொஞ்சம் நல்லா கருக, அதாவது எப்படின்னா கொஞ்சம் நல்லா சிவக்கணும் மிளகா. ஸோ எனக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் அரைக்க போகிறோம். இந்த சட்னி பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இதை அரைச்சா 10 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களோட வேலையை ஃபுல்லாகவே இந்த சட்னி பொடி ஈஸியாகிக்கிறோம். எங்கேயாவது வெளில போயிட்டு வர்றப்ப, கோயிலுக்கு போகிறப்ப, எங்கே போயிட்டு வந்தாலும் இந்த சட்னி பொடி உங்களுக்கு உதவும். ஸோ இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கப்போகிறோம், கடலைப்பருப்பு. அதாவது மல்லாட்டை கடலை, வேர்க்கடலை, அதை வந்து நம்ம வறுத்த கடலையே இதில் சேர்க்குறோம். ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பாஷை, அதையும் இதில் அரைச்சாச்சு. ஸோ நம்ம வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையே இதில் அரைச்சாச்சு. இப்போ நல்லா அரைச்சி, உங்களுக்கு வந்து நைஸாக வேணும்னா நைஸாக, குறகுறப்பாக வேணும்னா குறகுறப்பாக. நான் கொஞ்சம் எனக்கு குறகுறப்பாக பிடிக்குன்றதுக்காக அப்படி அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நைஸாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், குறகுறப்பாக அரைக்கிறதாலும். ஃபஸ்ட்டு இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். தேவையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு, எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு டப்பாவில் போட்டு இப்படி தனியாக வச்சுருங்க. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா நீங்கள் 15 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ தேவையான அளவு பொடியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேருங்க. திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்க்கலாம், தண்ணியாக உங்களுக்கு சட்னி பிடிக்கும்னா நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு திக்காக பிடிக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம சட்னி பொடியை வச்சு சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப சுவையாக, அதை வேர்க்கடலையோட ஃப்ளேவரோடு அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை தாளித்து ஊற்ற வேண்டிதான். ஒரு பேனில், அதே பேனில் கூட நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக வச்சுட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பில, அவ்வளோதான், தாளித்து போட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. எல்லோரும் இந்த சட்னியை கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காக எவ்வளோ ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக 2 மினிட்ஸில் உங்கள் கண்ணு முன்னாடியே எப்படி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்தது அதில் சேர்க்க போகிறோம். ஸோ நமக்கு தாளித்ததையும் சேர்த்தாச்சு. நம்மளோட சட்னி பொடியில் செஞ்ச சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எளிமையான சமையல்களுக்கு பட்ஸ்டோ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.